சவுத் ட்ரிப்ல நம்ம இன்னைக்கு எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்துல அமைஞ்சிட்டு இருக்க நேப்பியார் பிரிட்ஜ் அங்கதான் பயணிக்க போறோம். என்னதடா புதுமை அங்க இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய புதுமைகள் பண்ணிருக்காங்க, அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, இந்த பிரிட்ஜை வந்து செஸ்போர்டு அந்த ஷேப்ல வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஆக்சுவலி. அதையும் தாண்டி லைட்டிங் எல்லாமே வந்து பிரிட்ஜ் ஃபுல் பண்ணியிருந்தாங்க. நைட்டு பார்க்கறதுக்கு இன்னும் வேற லெவல்ல இருந்தது. 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022 வந்து மகாபலிபுரம் சென்னை அங்கதான் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த பிரிட்ஜை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை வச்சு வந்து ஒரு பாடல் கூட ஆக்சுவலி வந்திருந்தது, அந்த பிரிட்ஜை அந்த வீடியோல வந்திருந்தது. ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணியிருந்தாரு, முக ஸ்டாலின் அதுல ஆக்டிங் கூட பண்ணியிருந்தாரு. அதையும் தாண்டி ரஜினிகாந்த் தான் அந்த பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் டு நம்ம ஊரு சென்னை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வரும். ஒரு சிம்பிளான ஒரு தீமோட சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. இந்த பிரிட்ஜை வந்து அந்த பாடல பார்த்தோம், அதே மாதிரி இங்க இப்ப லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். 28 ஜூலை தான் இந்த செஸ் அப்படிங்கிறது கேம் ஆரம்பிக்குது. சென்னை வந்து செஸ்ஸோட கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்தியாவில், ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேமஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து 16 இயர்ஸ் ஓல்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரம்மாண்டமான வேற ரெக்கார்டெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு அவரு, யங் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் அந்த கிராஸ்ல போனீங்க அப்படின்னா பாருங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணி செல்ஃபி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போறதை பார்த்தேன். ஒரு சிலர் போட்டோஷூட் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னை மெரினா பீச் அந்த சைட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்றது மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ, பை பை.